ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இந்த பதிவில் எல்லா வளங்களையும் தரக்கூடிய குபேர விளக்கு பூஜையை பத்தி தான் பார்க்க போறோம். இது மகா பெரியவா தன்னோட பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணின எளிமையான பூஜை முறை. கஷ்டம்னு வர தன்னோட பக்தர்களை பெரியவா எந்த காலத்துலையும் கைவிட்டதில்ல. இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில எல்லா செல்வ வளமும் பெற்று நிம்மதியா வாழலாம். செல்வத்துக்கு குபேரன் தான் அதிபதி. அவரை குபேர விளக்கேத்தி வழிபடணும். அப்போ அவரோட அருள் பரிபூரணமா கிடைக்கும். சிலர் வீட்ல குபேர விளக்கு இருக்கும். அப்படி இல்லாதவா பெரிய பெரிய கடைகள்லையோ இல்ல ஓன்லினலையோ வாங்கிக்கலாம். அந்த விளக்கை ஏற்றி குபேரனை நினைத்து வழிபட்டா செல்வ வளம் கிடைக்கும். இந்த குபேர விளக்கு பூஜையை வியாழக்கிழமைகளில் சாயங்காலம் 5-8 மணிக்குள்ள பண்ணணும். வியாழக்கிழமை சாயங்காலம் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு பச்சரிசி மாவுல கோலம் போடணும். நிலப்படிக்கு சந்தன குங்குமம் வைக்கணும். கரும்புள்ளி இல்லாத எலுமிச்சம் பழத்தை இரண்டா வெட்டி ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கம் குங்குமமும் வைக்கணும். அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை எல்லாம் வேண்டிண்டு விளக்கேத்திட்டு நாம்ப வாங்கிண்டு வந்த குபேர விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றிட்டு இந்த குபேர மந்திரத்தை 9 முறை சொல்லணும். இதை ஒவ்வொரு முறை சொன்னதும் பூ எடுத்து குபேர விளக்குல போடணும். இந்த மாதிரி 9 வாரம் பண்ணணும். அப்போ குபேரனோட ஆசீர்வாதம் மட்டுமில்லாம மகாலட்சுமி அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. வறுமை போயிடும். வறுமைன்னு சொல்ற எல்லாருக்கும் இதை மகா ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.